Good morning, 10th standard students. This is a video on structural organization of animals. This is unit 13 of your science reader. In this lesson, we are basically going to learn about the structural organization of leech and rabbit. We are going to take two different animals and we are going to study how their internal structure are. So we are going to study external morphology and internal structure also of leech and rabbit. So let's get into the introduction part. As we all know, in this nature, you know, different species of animals live in. So number human illama nammaloada environment la pathina variety of species vandirukku, and the over species kum pathina different habits irukum, habitats irukum, food habits vera maathiri irukum, their living lifestyle vera maathiri irukum. So each and every species differ on their own. So அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் கிளாஸஸில் 9th ஸ்டாண்டர்டில் வந்து அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் படிச்சிருப்போம். அதாவது அனிமல் கிங்டம் அப்படின்றது வந்து கிங்டம் அனிமாலியா, அனிமல்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஆகிற ஒரு கிங்டம் தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம பேசிக்கலாக ரெண்டு குரூப்ஸ் படிச்சிருப்போம், இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். இன்வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னா என்னென்னா முதுகெலும்பு இல்லாத அனிமல்ஸ் எல்லாமே வந்து இன்வெர்டிப்ரேட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். கார்டேட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகு தண்டு இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே கார்டேட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் ரெண்டு மேஜர் குரூப்ஸ் இன் அனிமல் கிங்டம். ஸோ அனிமல் கிங்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அனிமல்ஸுமே வந்து இந்த அனிமல் கிங்டமில் வரும். அதை வந்து பேசிக்காக ரெண்டு குரூப்பாக நம்ம டிவைட் பண்ணி படிச்சிருப்போம், இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். இன்வெர்டிப்ரேட்ஸ், இன்வெர்டிப்ரேட்ஸ் பேர்லேயே இருக்குது, வெர்டிப்ரேட் முதுகு தண்டு. ஸோ அந்த முதுகு தண்டு இல்லாத அனிமல்ஸ் எல்லாத்தையும் இன்வெர்டிப்ரேட்ஸில் குரூப் பண்ணுறோம். முதுகு தண்டு இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து கார்டேட்ஸில் வந்து நம்ம குரூப் பண்ணுறோம். ஸோ இந்த இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் எதுக்கு இப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்வெர்டிப்ரேட்டில் ஒரு அனிமல் லீச், அதுவும் கார்டேட்டில் ஒரு அனிமல் ராபிட். இது ரெண்டை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் வை இந்த கிங்டம் அனிமலியா, இன்வெர்டிப்ரேட்ஸ், கார்டேட்ஸ் இதை பற்றிலாம் ஒரு சின்ன ரீகேப். ஸோ இன்வெர்டிப்ரேட்ஸ்னால் முதுகு தண்டு இல்லாத அனிமல்ஸ், அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து லீச், அதை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் கார்டேட்ஸ்னால் முதுகு தண்டு இருக்கிற அனிமல்ஸ், அதில் ஒரு எக்ஸாம்பிள் ராபிட், அதை வந்து நம்ம எடுத்து இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து இன் டீட்டெயிலாக வந்து இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீச். லீச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கேட்டில் லீச், அதாவது நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக பார்க்கப்படுற லீச். லீச்னா தமிழில் அட்டை பூச்சின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அதனோட டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் இந்தியன் கேட்டில் லீச் வந்து ஹிருதினேரியா கிரானுலோசா, ஹிருதினேரியா கிரானுலோசா, விச் பிலாங்ஸ் டு ஃபைலம் அனலிடா. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் வந்து இந்த இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் அந்த கிங்டம் அனிமாலியில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம் ஆஸ்கல்மென்தஸ், ஃபைலம் பிளாட்டிஹெல்மென்தஸ் அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். அதில் ஒன் ஆஃப் த ஃபைலம் வந்து அனலிடான்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அனலிடா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த அனலிடா ஃபைலமில் தான் இந்த லீச் வந்து வருது. ஸோ அனிமல் கிங்டமில் ஃபைலம் அனலிடாவில் இந்த லீச் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. Annelids are metamerically segmented worms with well-developed organ systems. So, annelids la, and the annelida phylum la vara animals ellame eppadi irukonu pathinga segmented worms. அதாவது அதனோட பாடி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். வித் வெல் டெவலப்ட் ஆர்கேன் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த அனிமலோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வெல் டெவலப்ட் ஆர்கேன் சிஸ்டம்ஸ் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதெல்லாமே வந்து ரொம்ப டெவலப்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அனலிட்ஸில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் யோர் ராபிட். ராபிட் வந்து நம்ம காமனாக பார்த்துருப்போம், முயல். ஸோ ராபிட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிக்டோலாகஸ் க்யூனிகுலஸ். ஒரிக்டோலாகஸ் க்யூனிகுலஸ் இஸ் தி சயின்டிஃபிக் நேம் ஆஃப் காமன் ராபிட். ராபிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலம் கார்டேட்டாவில் வருது அண்ட் கிளாஸ் மமாலியாவில் வருது.
so phylum kingdom animal kingdom la kingdom animalia la phylum chordata la class mammalia la varadhu da vandu rabbit rabbit vandu பார்த்தீங்கன்னா மெமல்ஸில் வருது. மெமல்ஸ் வந்து தே ஆக்கியபை தி ஹையஸ்ட் குரூப் இன் த அனிமல் கிங்டம் பிகாஸ் ஏன்னா வந்து ரொம்ப வெல் டெவலப்டாக இந்த அனிமல்ஸ் லிவிங் ஆர்கனிசம்ஸ் எடுத்தாலே அதில் வந்து ரொம்ப வெல் டெவலப்டான ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெமாலியா தான், கிளாஸ் மெமாலியா தான். ஸோ அதனால் இட் ஆக்கியபை தி ஹையஸ்ட் குரூப் இன் த அனிமல் கிங்டம் அண்ட் ஷோ அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் அதர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். மற்ற குரூப் ஆஃப் அனிமல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஐ மீன் மெமாலியாவில் வர அனிமல்ஸை வந்து ரொம்ப வந்து ஹையர் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் அதுங்களோட அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் த வே தே லிவ் த வே தி வே தே அடாப்ட் டு தி என்விரான்மெண்ட் இது எல்லாமே பார்க்கும்போது தே ஷோ அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் அதர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தே ஆர் வார்ம் பிளட்டட் அண்ட் பொசஸ் கவரிங் ஆஃப் ஹேர் ஆன் த பாடி. ஸோ பாடியில் வந்து ஹேர் இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் தி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் கிளாஸ் மெமாலியா. அப்புறம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் தான் இருக்கும். அதாவது வார்ம் பிளட்டட்னா their temperature of the blood is constantly maintained, adha warm blooded. Adukaprama vandu memory gland irukum females la, adhavu vandu mammals ku vandu tamil la vandu paalootigal appdin solluvom, adhavu kutti pottu paal kudukkuradhu. So andha oru striking feature vandu class mammalia la irukra animals la irukum, females la vandu andha memory glands vandu irukkuradhu vandu it's one of the unique features of class mammalia. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லீச்சோட ஒவ்வொன்றா லீச்சோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் கேட்டில் லீச், இந்தியன் கேட்டில் லீச்சோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஹிருதுநேரியா கிரானுலோசா. இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைலம் அனலிடாவில் வருது. கிளாஸ் வந்து ஹிருதுனியா. ஆர்டர் வந்து நாத்தோப் டெலிடா. ஜீனஸ் வந்து ஹிருதுநேரியா. ஸ்பீஷஸ் வந்து கிரானுலோசா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் பொசிஷன், அதாவது எந்த கிங்டம், கிங்டம் வந்து அனிமாலியா, ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா அனலிடா, ஃபைலம்க்கு அப்புறம் இருக்கிற கிளாஸ் ஹிருதுனியா, ஆர்டர் வந்து நாத்தோப்டெலிடா, ஜீனஸ் வந்து ஹிருதுநேரியா, ஸ்பீஷஸ் வந்து கிரானுலோசா. ஸோ இந்த ஜீனஸும் ஸ்பீஷஸும் சேர்த்து தான் வந்து நம்ம இந்த லீச்சோட சயின்டிஃபிக் நேம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஹேபிட் அண்ட் ஹேபிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீச் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இட் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ஸ் அண்ட் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ். ஸோ லீச்சோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் எந்த இடத்துல அது வசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வந்து வசிக்கும். அதாவது சீ வாட்டர் கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வந்து லீச் வந்து இருக்கும். பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ஸ், ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். எக்டோ பாரசிட்டிக் அண்ட் ஃபீட் ஆன் தி பிளட் ஆஃப் ஃபிஷஸ். எக்டோ பாரசிட்டிக் அப்படின்னா என்னென்னா பாரசிட்டிக்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்கு, பாரசைட்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது. அதாவது எக்டோ பாரசிட்டிக்னா வெளிப்புறமாக வந்து ஹோஸ்டோட அட்டாச் ஆகி தன்னோட ஃபுட்டை வந்து அந்த ஹோஸ்ட்லேருந்து எடுத்துக்கும், அதுதான் எக்டோ பாரசிட்டிக். ஸோ இப்போ லீச் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வந்து ஏதோ ஒரு அனிமலோட போய் தன்னை அட்டாச் பண்ணிக்கிட்டு அந்த அனிமல்லேருந்து தனக்கு தேவைப்படுற ஃபுட்டை வந்து லீச் எடுத்துக்கும். ஸோ அதனால் இட் இஸ் கால்ட் எக்டோ பாரசிட்டிக். நம்மளோட பாடிக்குள்ளே இன்சைடாக இருந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து எண்டோ பாரசிட்டிக். அதாவது வந்து தே டேக் ஃபுட் ஃப்ரம் அவர் பாடி அண்ட் தே ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் அவர் பாடி. லைக் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற வார்ம்ஸ், ஹூக் வார்ம்ஸ் இதெல்லாமே வந்து எண்டோ பாரசிட்டிக் இன் நேச்சர். ஸோ இது லீச் வந்து எக்டோ பாரசிட்டிக்கில் வருது. ஃபிஷஸ், ஃப்ராக்ஸ், கேட்டில், ஹியூமன் இது எல்லாத்தோட பிளட்டை தான் வந்து அது சக் பண்ணி அதோட ஃபுட்டாக வந்து எடுத்துக்குது. இட் இஸ் சங்கியூவரஸ் இன் நேச்சர். சங்கியூவரஸோட மீனிங் என்னென்னா பிளட் சக்கிங் இன் நேச்சர். எதெல்லாம் வந்து பிளட்டை சக் பண்ணுதோ அதனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சங்கியூவரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லீச்சோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். லீச் வந்து பார்க்குறதுக்கு வெளியில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஷேப் அண்ட் சைஸ். பாடி வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வர்மி ஃபார்ம், எலாங்கேட்டட் அண்ட் செக்மெண்டடாக இருக்கும்.
இங்க நீங்க இந்த பிக்சர்ல வந்து பார்க்கலாம் லீச் வந்து எப்படி செக்மெண்ட்ஸா இருக்கு இந்த லைன் லைனா போட்டுருக்கு இல்லையா இத வந்து செக்மெண்டட் சோ செக்மெண்டடா இருக்கு எலாங்கேட்டட்னா லாங்கா இருக்கு அதோட பாடி இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப்ட் when extended and almost cylindrical when contracted சோ லீச் வந்து நல்ல பிரிச்சு நம்ம பார்த்தோம்னா ரிப்பன் மாதிரி விரியும் அண்ட் சுருக்கி வச்சோம்னா அது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எடுத்துக்கும் ஸோ லீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ரோ ஆகும் இது வந்து ஷேப் அண்ட் சைஸ் நெக்ஸ்ட் இஸ் கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்சல் சர்ஃபேஸ் இஸ் ஆலிவ் க்ரீன் இன் கலர் டார்சல்னா வந்து பேக் சைட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது முதுகு பகுதியை தான் நம்ம டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுதான் வந்து டார்சல் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் இன் கலரில் இருக்கும் வென்ட்ரல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலர் அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து செக்மெண்டேஷன் செக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம் மெட்டாமெரிசம் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து டிவைட் ஆகிருக்கிறது தான் மெட்டாமெரிசம் ஸோ த பாடி ஆஃப் த லீச் இஸ் மெட்டாமெரிக்கலி டிவைடட் இன்டூ 33 செக்மெண்ட்ஸ் டோட்டலாக இந்த லீச்சோட பாடி எடுத்து பார்த்தீங்கன்னா 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது பாடியில் த செக்மெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஒன் பிஹைண்ட் தி அதர் ஸோ ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு மெட்டாமெரிக்கல் ரிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மெட்டாமெரிக்கல் ரிங் அந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக வந்து அந்த செக்மெண்ட்ஸ் வந்து இந்த பாடி ஆஃப் த லீச்சில் வந்து இருக்குது ஈச் செக்மெண்ட் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்டு ரிங்ஸ் ஆர் ஆனுவலை ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக் டாட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து ரிங் மாதிரி திருப்பி டிவைட் ஆகிருக்கு அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனுவலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செக்மெண்ட் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி டிவைடட் இன்டூ ரிங்ஸ் கால்ட் ஆனுவலை நெக்ஸ்ட் அ டெம்பரரி கிளைட்டலம் இஸ் ஃபார்ம்ட் ஆன் செக்மெண்ட்ஸ் 9 to 11 விச் இஸ் மென்ட் டு ப்ரொடியூஸ் அ கொக்கூன் டியூரிங் தி ப்ரீடிங் சீசன் ஸோ 9 to 11 செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 1, 2, 3, 4, 5 மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து செக்மெண்ட்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து 9 to 11 செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி கிளைட்டலம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அது வந்து எதுக்குன்னா ப்ரீடிங் சீசன் போது கொக்கூன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் லீச் அதாவது தன்னோட எம்ப்ரியோவை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் கால் கிளைட்டலம் இஸ் டெவலப்ட் இந்த செக்மெண்ட்ஸ் 9 to 11 இது வந்து செக்மெண்டேஷன் நெக்ஸ்ட் வந்து ரிசெப்டாஸ் ரிசெப்டாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹவு தே ரிசீவ் தி சிக்னல்ஸ் அதுதான் வந்து ரிசெப்டாஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ நம்மளோட பாடியில் எப்படி ஐஸ் நோஸ் இயர்ஸ் இதெல்லாம் வந்து சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணிக்கிற ரிசெப்டர்ஸோ அதே மாதிரி லீச்சில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம் ஆன் தி டார்சல் சைட் தெர் ஆர் 5 pairs ஆஃப் ஐஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் 5 segments ஸோ நான் சொன்னேன் இதுதான் வந்து டார்சல் சைடுன்னு சொன்னேன் அதாவது முதுகு பகுதி லீச்சோட முதுகு பகுதி ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 segments 5 pairs ஆஃப் ஐஸ் இருக்குது ஸோ டோட்டலாக லீச்சுக்கு 10 eyes இருக்குது ஸோ ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்குது ஃபஸ்ட் 5 segments இருக்குது அண்ட் ஈச் செக்மெண்ட் பேர்ஸ் அ நம்பர் ஆஃப் சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் ரிசெப்டர்ஸ் ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது அதுதான் நம்ம ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனுவலார் ரிசெப்டர்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஈச் ஆனுவலஸ் அண்ட் செக்மெண்டல் ரிசெப்டர்ஸ் ஆர் லொக்கேட் ஆன் தி ஃபஸ்ட் ஆனுவலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ஸோ அதாவது வந்து நம்ம லீச்சில் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி செக்மெண்ட்டாக வந்து லீச் வந்து டிவைட் ஆயிருக்கு அண்ட் இந்த செக்மெண்ட் வந்து இன்டர்ன் ஆனுவலையாக டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஆனுவலார் ரிசெப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனுவலர் அந்த ரிங் இருக்கு இல்லையா அந்த செக்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிங்கில் இருக்கிற ரிசெப்டர்ஸ்க்கு பேர் ஆனுவலார் ரிசெப்டர்ஸ் தென் செக்மெண்டட் ரிசெப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லொக்கேட்டட் ஆன் தி ஃபஸ்ட் ஆனுவலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஃபஸ்ட் ரிங் ஃபஸ்ட் ஆனுவலஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்டட் ரிசெப்டர்ஸ் இருக்கும் இதுதான் வந்து லீச்சோட ரிசெப்டர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு 5 segments வந்து 5 pairs ஆஃப் ஐஸ் இருக்குது அது இல்லாமல் எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது தே ஆர் கால் ரிசெப்டர்ஸ் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஃபஸ்ட் ரிங் ஃபஸ்ட் ஆனுவலையில் வந்து அந்த ரிசெப்டர் இருக்குது அது வந்து செக்மெண்டட் ரிசெப்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
செக்மெண்ட்ல இருக்கிற அந்த ஆனியுலை அந்த ரிங் இருக்கு இல்லையா அதுல கூட வந்து இந்த ரிசெப்டர்ஸ் இருக்கு அதுக்கு பேரு ஆனியுலார் ரிசெப்டர்ஸ் சொல்லி சொல்றோம் திஸ் இஸ் தி ரிசெப்டர்ஸ் ஆஃப் லீச் நெக்ஸ்ட் இஸ் சக்கர்ஸ் ஸோ லீச் எப்படி ஃபுட் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சக்கர்ஸ் அந்த சக்கர்ஸை வச்சு தான் வந்து லீச் வந்து ஃபுட்டை வந்து சக் பண்ணி ஹோஸ்டோட அதாவது எந்த பாடியிலேருந்து அது வந்து பிளட்டை சக் பண்ணதோ அது வந்து ஹோஸ்ட் இது வந்து பாரசைட் லீச் இஸ் அ பாரசைட் பார்த்துருக்கோம் எக்டோ பாரசிட்டிக் இன் நேச்சர் ஸோ இந்த சக்கர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீச் ஹேஸ் டூ சக்கர்ஸ் த சக்கர் லொக்கேட்டட் தி ஆன்டீரியர் எண்ட் ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் which is ventral in position, occupying the first five segments. அதாவது கீழ்ப்புறமாக இருக்குது வென்ட்ரல்னால் இப்போது இது வந்து இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா டார்சல் வியூ இந்த டார்சல் வியூனா அதாவது பேக் சைடு முதுகு பகுதி லீச்சோட முதுகு பகுதி இந்த பி பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடு அதாவது இந்த லீச் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த லீச் ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து உங்களுக்கு ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர் இருக்குது இது வந்து ஃபஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ஸில் இருக்குது த போஸ்டீரியர் சக்கர் இஸ் ஃபார்ம்டு பை தி ஃபியூஷன் ஆஃப் லாஸ்ட் செவன் செக்மெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் செவன் செக்மெண்ட்ஸ் போஸ்டீரியர்னா எண்ட் ஸோ எப்படி ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்டோ போஸ்டீரியர்னா எண்ட் ஸோ எண்டில் இருக்கிற லாஸ்ட் செவன் செக்மெண்ட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி போஸ்டீரியர் சக்கர் இருக்குது த ஆன்டீரியர் சக்கர் ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங் while both the suckers helps in attachment and locomotion. So in the first anterior position la irukra sucker da vandu feeding ku help panudhu inda rendu sucker me vandu movement ku help panudhu leech ku next vandu external apertures adavadhu vera enna enna opening aperture appadina opening appdin artham so leech oda body la engengala enna enna openings irukku apertures irukku abindrathu da ipo paakaporum mouth இட் இஸ் லொக்கேட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர் ஸோ மவுத் அதாவது லீச்க்கு லீச்சோட மவுத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் சக்கரோட மிடில் தான் அதோட மவுத் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஏனஸ் ஏனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் அப்பர்ச்சர் தட் ஓப்பன்ஸ் ஆன் தி மிட் டார்சல் சைட் ஆஃப் 26th செக்மெண்ட் ஸோ 26th செக்மெண்ட்டில் மிட் டார்சல் சைடில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது அதுதான் வந்து ஏனஸ் ஏனஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்க்ரீட்டரி ஐ மீன் லீச்சில் ஃபார்ம் ஆகிற எக்ஸ்க்ரீஷன்ஸ் எல்லாமே வெளியே அனுப்புறதுக்காக இருக்கிற ஓப்பனிங் தான் அது ஸோ அந்த ஏனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஓப்பன்ஸ் ஆன் தி மிட் டார்சல் சைட் ஆஃப் 26th செக்மெண்ட் 26th செக்மெண்ட்டில் டார்சல் சைடில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நெஃப்ரிடியோ போர்ஸ் நெஃப்ரிடியோ போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஓப்பன் டு தி எக்ஸ்டீரியர் பை 17 பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோ போர்ஸ் தே லை வென்ட்ரலி ஆன் தி லாஸ்ட் ஆனியுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் 6 to 22 நெஃப்ரிடியம் அப்படின்றது வந்து என்னென்னா பாடியில் இருக்கிற மற்ற எக்ஸ்க்ரீஷன்ஸ் அதாவது கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புறதுக்கான ஒரு ஓப்பனிங் தான் நெஃப்ரிடியோ போர்ஸ் ஸோ இந்த நெஃப்ரிடியா வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்லி வந்து 17 பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோ போர்ஸ் இருக்குது தே லை வென்ட்ரலி ஆன் தி லாஸ்ட் ஆனியுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் 6 to 22 அதாவது 6th இது வந்து 5th செக்மெண்ட் இந்த 6th செக்மெண்ட்லேருந்து 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற 17 செக்மெண்ட்ஸில் வந்து வென்ட்ரல் சைடில் இந்த பக்கம் வென்ட்ரல் சைடில் வந்து இந்த நெஃப்ரிடியோ போர்ஸ் இருக்குது ஸோ 6 to 22 செக்மெண்ட்ஸில் 17 பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோ போர்ஸ் இருக்குது அதனோட லீச்சோட பாடியிலேருந்து வர மற்ற எக்ஸ்க்ரீஷன்ஸ் எல்லாமே வெளியே அனுப்புறதுக்கான போர்ஸ் தான் இது நெக்ஸ்ட் வந்து மேல் ஜெனட்டல் போர் இட் இஸ் அ மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் சிட்டுவேட்டட் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுவலை ஆஃப் 10th செக்மெண்ட் ஸோ 10th செக்மெண்ட்டில் வென்ட்ரல் சைடில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுவலைக்கு நடுவில் மேல் ஜெனைட்டல் போர் இருக்குது நெக்ஸ்ட் ஃபீமேல் ஜெனைட்டல் போர் ஃபீமேல் ஜெனைட்டல் போர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th செக்மெண்ட்டில் மிட் வென்ட்ரல் சைடில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுவலைக்கு நடுவில் இருக்குது இப்போது இந்த ஆனுவலை பற்றி நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும்
அதனால நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பிகாஸ் லீச்சோட பாடி எடுத்தீங்கன்னா அதில் வந்து செக்மெண்ட்டாக வந்து டிவைட் ஆயிருக்கு. இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து செக்மெண்ட்ஸ். இந்த ஹாரிசான்டல் லைன்ஸை திருப்பி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டி குட்டி ரிங்ஸாக வந்து டிவைடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆன்யூலை. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு ஆன்யூலையிலையும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஓப்பனிங் இருக்குது. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். மவுத் எங்கே இருக்குது, ஏனஸ் எங்கே இருக்குது, நெஃப்ரிடியோ போர்ஸ் எங்கே இருக்குது, மேல் ஜெனைட்டல் போர் எங்கே இருக்குது, ஃபீமேல் ஜெனைட்டல் போர். மேல் ஜெனைட்டல் போர், ஃபீமேல் ஜெனைட்டல் போர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிற ஓப்பனிங். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் ஆஃப் லீச். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ லீச்சோட பாடி வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டோட்டலாக 6 ரீஜியன்ஸ் டிவைட் ஆயிருக்கு. 1 to 5 வந்து செஃபாலிக் ரீஜன்னு சொல்லி சொல்கிறோம். 6, 7 and 8 வந்து ப்ரீ கிளிட்டலார் ரீஜன் சொல்லி சொல்கிறோம். அதாவது நம்ம பார்த்துருக்கோம் கிளைட்டலம் அப்படின்றது வந்து லீச்சோட பாடியில் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 9 to 11 செக்மெண்ட்ஸில். ஸோ 9, 10 and 11 ரீஜன் வந்து கிளைட்டலார் ரீஜன். அதுக்கு முன்னாடி இருக்கிற 6, 7 and 8 ரீஜன் வந்து ப்ரீ கிளைட்டலார் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து 12 to 22 ரீஜன் வந்து மிடில் ரீஜன். 23rd to 26th செக்மெண்ட்ஸ் வந்து கார்டல் ரீஜன். 27th to 33rd செக்மெண்ட் வந்து போஸ்டீரியர் சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து நம்ம டோட்டலாக வந்து லீச்சோட பாடி 33 செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து ஒவ்வொரு ரீஜனாக கிளாஸிஃபை பண்ணி அதனோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் வந்து பாடி வால். லீச்சோட பாடி வால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி நம்மளோட ஸ்கின் இருக்குது அதே மாதிரி லீச்சோட பாடி வால். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 லேயர்ஸாக இருக்குது. அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் கால் கியூட்டிக்கல். செகண்ட் லேயர், கியூட்டிக்கலுக்கு கீழே இருக்கிற லேயர் வந்து எபிடர்மஸ், விச் லைஸ் பிலோ த கியூட்டிக்கல். நெக்ஸ்ட் எபிடர்மஸ்க்கு கீழே இருக்கிற லேயர் வந்து டெர்மஸ், விச் லைஸ் பிலோ த எபிடர்மஸ், ஃபார்ம்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இந்த டெர்மஸில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மஸ்குலார் லேயர். மஸ்குலார் லேயர் வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சர்க்குலர் அண்ட் லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் இருக்குது. And then botryoidal tissue lies beneath longitudinal muscles and fills the entire cilium around the gut. So இதுதான் வந்து body wall. அதாவது நம்மளோட பாடியில் வந்து ஸ்கின், அதுக்கப்புறம் மசில்ஸ், அதுக்கப்புறம் போன்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி லீச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் கியூட்டிக்கல், நெக்ஸ்ட் இன்னர் லேயர் இஸ் எபிடர்மஸ், அதுக்கு உள்ளே இருக்க லேயர் வந்து டெர்மஸ், டெர்மஸில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. நம்மளுக்கு எப்படி நர்வ்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூஸ். அண்ட் தென் மஸ்குலார் லேயர், அதுக்கு உள்ளே இருக்கிற லேயர் வந்து மஸ்குலார் லேயர், அதில் வந்து மசில்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கும் கீழே இருக்கிற லேயர் வந்து பாட்ரியாய்டல் டிஷ்யூன்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து மசில்ஸ்க்கு உள்ளே இருக்கிற சீலம் இருக்கிற ஒரு டிஷ்யூ. சீலம் அப்படின்றத நம்ம பார்த்தோம், இட்ஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி. நம்ம போன வருஷம் அனிமல் கிங்டமில் படிச்சிருப்போம். சீலம்ன்றது வந்து எந்த அனிமலோட பாடியிலலாம் வந்து ஃப்ளூயிட் இருக்கோ, ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கோ அது சீலம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த சீலம் இருக்கிறது வந்து 5th லேயர். இதுதான் வந்து பாடி வால் ஆஃப் லீச். நெக்ஸ்ட் இஸ் லோகமோஷன். லோகமோஷன்னா வந்து ஹவு த மூமெண்ட், ஹவு லீச் மூவ்ஸ் அப்படின்றது தான் வந்து லோகமோஷன். ஸோ லோகமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் பை 2 types. ஒன் இஸ் க்ராலிங் மூமெண்ட், அதர் ஒன் இஸ் ஸ்விம்மிங் மூமெண்ட். அதாவது லேண்டில் வந்து லீச் வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரால் பண்ணி போகும். எப்படி வார்ம்ஸ் எல்லாம் நகர்ந்து போகுமோ அந்த மாதிரி. அண்ட் தென் வாட்டரில் வந்து இட் ஷோஸ் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸோ க்ராலிங் மூமெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ராட் அபவுட் பை கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஷன் ஆஃப் மசில்ஸ். அதாவது மசில்ஸ் வந்து சுருங்கி விரிஞ்சு ஆகிற அந்த மூமெண்ட்னால அதனோட பாடி வந்து மூவ் ஆகி போகுது. அதே மாதிரி 2 suckers இருக்கு இல்லையா, போஸ்டீரியர் சக்கர், ஆன்டீரியர் சக்கர். இந்த 2 sucker வந்து அந்த அது எந்த இடத்துல எந்த சப்ஸ்ட்ரேட்டமில் வந்து அது மூவ் ஆகுதோ அதை வந்து அட்டாச் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு இடத்த வந்து நம்ம அட்டாச் பண்ணாதான் அந்த இடத்துல மூவ் பண்ண முடியும். எப்படி நம்ம லெக்ஸ் வந்து கிரவுண்டில் அட்டாச் ஆகிருக்கோ அதே மாதிரி லீச்க்கு வந்து கிரவுண்டோடு அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த சக்கர்ஸ்.
ஸோ அந்த சக்கர்ஸை வந்து சக்கர்ஸ் வச்சு அது வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டு மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அது மூவ் ஆகும். இது க்ராலிங் ஆர் லூப்பிங் மூமெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸ்விம்மிங் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி வாட்டரில் வந்து வார்ம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுமோ அதே மாதிரி அது வந்து அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸில் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி அதுவும் வந்து ஸ்விம் பண்ணி மூவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீச். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லீச்சோட பாடி வால் என்னென்ன அப்பர்ச்சர்ஸ் இருக்குது, ரெசெப்டார்ஸ் இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, ஹேபிட்டேட் என்ன, ஹேபிட் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு தடவை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டவுட்ஸ் வரும், வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.